ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு என் அழகிய இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் மைதா மாவு வச்சு ஒரு மில்க் ஸ்வீட் தான் நம்ம செய்ய போகிறோம். தீபாவளிக்காக ஸ்பெஷல் மில்க் ஸ்வீட்டு, ரொம்பவே ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மில்க் ஸ்வீட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு மைதா மாவுக்கு கால் கப்பு நெய், அதான் அளவு. அதை எடுத்துக்கலாம். ஒரு கால் கப்பு நெய் எடுத்து அதில் ஊற்றிப்போம். ஒரு கப்பு மைதா மாவை அந்த நெய்யில் போட்டு நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கலர் வந்து லைட்டாக எல்லோஷாக மாறுற வரைக்கும் நம்ம அதை வறுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் என் சேனலை முத முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாருங்கள், இது வறுத்தாச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். அதே கடாயில் ஒரு கப்பு சர்க்கரை, நம்ம எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே கப்பில் முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அரை கம்பி பாகு அளவுக்கு வந்து காய்ச்சினா போதும். ரொம்ப பாகு வந்து வரக்கூடாது. அரை கம்பி அளவுக்கு நமக்கு பாகு வந்தால் போதும். அந்த டைமில் எடுத்து நம்ம ஆற வச்சுடுவோம். நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த அரை கம்பி பாகு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பாகு ஆற வச்சுருவோம். அது பாருங்கள் ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மைதா மாவை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறது, அதை எடுத்து அதில் சேர்த்துப்போம். 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன் தான், 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளியே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சு நம்ம கலருப்போம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நேரம் அதை கிளறவும். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே கலரிக்கலாம். குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் இப்போ குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அப்படி குங்குமப்பூ இல்லைன்னா ஒரு ஃபுட் கலர் வந்து பானில் ஒரு 2 பிஞ்ச் அளவு போட்டு நான் கலந்துருக்கேன் லெமன் ஃபுட் கலரு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு அல்வா பதத்துக்கு அது வரணும். நீங்கள் இந்த டைம் வந்து இப்போது பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. அல்வா டைம் ஒட்டாமல் இப்போ நீங்கள் வேணால் நட்ஸ் கூட, நீங்கள் பாதாம், முந்திரி, பிஸ்தா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் எடுத்து கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா உருண்டுடுச்சின்னா நல்லா வந்து பதம் வந்து நமக்கு வந்துடுச்சு அந்த ஸ்வீட்டோட இது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவனை தட்டில் நம்ம போட்டு ஆற வச்சிடலாம் அந்த ஸ்வீட்டு. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி. இப்போ எல்லாம் இதில் கொட்டி நம்ம அப்படியே நல்லா பரப்பி விட்டுடலாம். பரப்பி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம இதை ஆற வச்சிடுவோம். இந்த மாதிரி ஆறட்டும். இது நம்ம எந்த சைஸ் நமக்கு வந்து துண்டுகள் தேவையோ அந்த சைஸில் நம்ம துண்டுகளாக போட்டுக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்காக இது ஸ்பெஷல் ஸ்வீட்டு. இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மில்க் ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து இது இந்த எல்லோ கலர் தான் போடணும்ன்ட்டு இல்லை, நீங்கள் வேறு கலர் கூட நம்ம ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி செய்யாமல் இப்போ டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சி. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.